வணக்கம் நேர்களே. மக்கள் சமூகத்தை மகத்தான பாதுகாப்பான நோயற்ற சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பதை சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு சென்னையில் இருந்து புறப்பட்டு புதுச்சேரிக்கு வருகை தந்து அன்றாடம் காலை வேளையில் மருத்துவர் நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு பாதுகாப்பான வாழ்வியல் அறநெறிகளை அழகாக நம்மோடு பகிர்ந்து கொண்டே வருகின்றார் சென்னையை சேர்ந்த பிரபல மருத்துவர் டாக்டர் எஸ் எம் பதூர் அவர்கள். நேர்களே, உங்கள் சார்பாக அன்போடு அவரை வரவேற்று இனி இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக பேசலாம் சிறப்பு அழைப்பாளரோடு. வணக்கம் டாக்டர். டாக்டர், ஒரு வாரம் அது 10 நாள் வந்து குடும்பத்தை பற்றி நீங்கள் பேச பேச அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது, பெருமையாக இருக்குது டாக்டர். அதாவது அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது டாக்டர், சிறு சிறு கோபங்கள், சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை எப்படி விட்டு கொடுத்து விட்டு அல்லது மறந்துவிட்டு கிடைத்திருக்கின்ற வாழ்க்கையை நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் உங்களுடைய பேச்சு இருக்குது. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, கிடைச்சதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் அதாவது ஒரு கணவன் மனைவி உறவு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த உறவு வேண்டாம் என்று விட்டு விட்டீங்கன்னா மீண்டும் அது போன்ற ஒரு வாழ்க்கை வருமா என்றால் சாத்தியக்கூறுகள் மிக குறைவு என்று சொல்லுவார். உங்களை மீண்டும் உங்களை புரிந்து கொட்ட ஒரு உறவு வருமா அல்லது இதே போல குடும்ப கட்டமைப்பு கிடைக்குமா என்பது சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் முடிந்தவரை கணவனும் மனைவியை கிடத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை நாம் அத்துணை எளிதாக விட்டுவிடாமல் பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை கையாள வேண்டும் என்று அழகாக, அப்போ தான் சகிப்புத்தன்மை எங்கே இருக்கிறதோ அங்கே வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று அழகாக சொல்லுவாங்க டாக்டர். டாக்டர், பல செய்திகளை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை டாக்டர், பல நேரங்களில் மனைவி கணவன் உறவு இருக்கலை டாக்டர், அவங்க என்ன பண்ணுறாங்க, சிறு சிறு பிரச்சனைகள் குறித்து பேசுகின்ற போது டாக்டர் குழந்தைகளை வைத்து கொண்டு சண்டை போடுறாங்க டாக்டர். ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கும், அல்லது வந்து ஒரு மருமகளுக்கு மாமனார் மாமியார் மேலே கோபம் இருக்கும், அல்லது அந்த மணமகனுக்கு சம்சாரத்துடைய அம்மா அப்பா கோபம் இருக்கும், அது என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைகளை வைத்து கொண்டு ஒருவரை திட்டிக்கொள்வது, சண்டை போடுவது என்றெல்லாம் செய்கிறாங்க. இது எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? அதாவது பெற்றோர்கள் அதாவது மகிழ்ச்சியாக இருப்பது தான் குழந்தைகளுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு. பாதுகாப்பு பாதுகாப்பில் குறை வரும் பொழுது, அதில் ஏதாவது குறைகள் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்கின்றது, பாதுகாப்பு இன்மை ஏற்படுகின்றது. பாதுகாப்பு இன்மை ஏற்படும் பொழுது அது அந்த வயசில் செய்ய வேண்டியது என்ன, படிப்பு. படிப்பில் கோட்டை விட்டுரும், படிப்பினுடைய தரம் குறைந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கு அந்த பாதுகாப்பே இல்லை. நமக்கு இப்போ எடுத்துக்கொள்வோம், ஒரு பாதுகாப்பு ஒன்று இருந்தால் நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சிட்ருப்போம். பாதுகாப்பு இல்லை என்று தெரிஞ்ச பிறகு நம் வேலையில் நம்ம நாட்டம் ஓடாது. ஸோ அதுபோல் வளரும் குழந்தைகள் என்ன செய்கின்றது, அது செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டிய வேலை செய்யாமல் இந்த பாதுகாப்புக்காக நினைத்து நினைத்து அதில் குறைகள் ஏற்பட்டுவிடும். ஆக பிற்காலத்தில் இந்த குழந்தைகள் வளரும் பொழுது அது எது எது முடிக்க வேண்டுமோ அந்தந்த வயதில் அதில் குறைகளோடு தான் அந்த குழந்தைகள் வளரும். அது மட்டுமல்லாமல் அந்த பாதுகாப்பு இல்லை என்பது பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் மத்தியில் முதலில் அந்த மாதிரி பேசவே கூடாது, சண்டை போடக்கூடாது. பெற்றோர்களே அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒரு கருத்துக்களை பரிமாறுவதில் அதில் முறை இருக்கின்றது, அதை தான் ஃபாலோ பண்ண வேண்டும். அதுபோல் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அதாவது கருத்துக்களை பரிமாறும் பொழுதும் அங்கே சில விதிகள் இருக்கின்றது. ஆனால் நம்ம அதுக்கு கட்டுப்படுத்தான் இருக்க வேண்டும். சமுதாயத்து பண்பாடுகள் இருக்கின்றது, அதுதான் நம்ம மன சம்பந்தப்பட்ட அத்தனையுமே நம்முடைய கலாச்சாரங்கள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்றது. கலாச்சாரம், பண்பாடு, வேல்யூஸ்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் என்ன செய்கின்றது, எல்லாமே நமக்கு மனதை கட்டுப்படுத்துவதற்கு தான் இதெல்லாம் இருக்கின்றது. ஆக அந்த நம்ம அதை ஒழுங்காக நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இதுபோல் நான் குழந்தைகளிடம் நான் அதாவது குழந்தைகளை பற்றி பேசும்பொழுதோ இல்லை இருவர்களும் சண்டையிடும் பொழுது ஏதோ வரும் பொழுதோ அது குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றது. ஆகவே நம்முடைய எதிர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தனிமையில் வைத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் மத்தியில் இல்லை, யார் மத்தியிலும் வைத்திருக்கக்கூடாது. நமக்குள்ள ரகசியங்கள் நம்ம தான் பார்த்துக்கணும். இருவர் தான் பேசிக்கொள்ளே தீர்த்துக்கொள்ள வேண்டும், அது பிரச்சனை இருக்காது. அது குழந்தைகள் நமக்கு வந்து அது கூட நமக்கு பொறுமை இல்லை, அங்கே உணர்ச்சி அதிகமாக இருக்கின்றது. அது உணர்ச்சியை நம்ம பார்க்கணும், உணர்ச்சிகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, அது வீணடிக்கக்கூடாது, அதை ஆற்றலாக மாற்றுவதற்கு பயன்படுத்த வேண்டும். அதுபோல் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சைத்துக்கொள்ள வேண்டும், அப்புறம் கேட்டுக்கலாம், மெல்ல பேசிக்கலாம், அதுக்கு டைம் வச்சு கேட்டுக்கலாமே. அதுக்கு அவசரமாக அது குழந்தைகள் மத்தியிலே போய் கண்ணா போயினான்னு அது திட்டும் பொழுது அந்த குழந்தைகள் பாதிக்கின்றது. நாளைக்கு அந்த குழந்தைகள் எந்த முகத்தில் அம்மா பெற்றோர் அவங்களை இது பண்ண முடியும், குழந்தைகளுக்கு ஒரு எண்ணம் வரும்ல. ஸோ அங்கே என்ன நடக்கின்றது, குழந்தைகள் பெற்றோர்களை சமமாக நினைக்கின்றார்கள், இங்கே கூட குறைவு வந்துவிடும், அப்போ இவர் தான் உயர்ந்த பிறகு தான் குறைந்த அதுபோல் ஆகிவிடும். அப்படி இருக்கக்கூடாது, இருவரும் ஒன்று தான் என்று இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு.
அப்பா தான் பெரியவர் அம்மா சின்னவங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. இருவரும் ஒரே ஸ்தானத்தில் தான் இருக்கின்றார்கள். அந்த எண்ணத்தில் தான் இருக்க வேண்டும் குழந்தைகள். இது பெருசு சிறுசுன்னு இருந்தாலே போச்சு. இவர் தான் பெரியவர், இவங்க அப்பா தான் எல்லாம் பவர் இருக்குது, அம்மாவோட பவர் இல்லை அப்படி இருக்கவே கூடாது. இருவரும் சரிசமமான பவர் உள்ளவர்கள், இருவரும் ஒரே ஒத்த எண்ணம் உள்ளவர்கள். அந்த எண்ணம் தான் குழந்தைகளில் இருக்கணும். அப்போ தான் ரெண்டு பேரையும் ஒழுங்காக மதிக்கும். குழந்தைக்கு தெரியாது நாம் எப்படி நடக்கின்றோமோ எப்படி சொல்கின்றமோ, அதை வைத்தான குழந்தைகள் அது தீர்மானிக்கின்றது எது எப்படி என்று. அது தீர்மானிப்பதற்கு நாம் வசதியாக இருக்க வேண்டும், சொல்லித்தர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த குழந்தைகளுக்கு அங்கே தீர்மானத்திலே அது குழப்பம் ஏற்படுகிறோம். அப்போ தாயை மதிக்காது தந்தையை மதிக்காது அப்படி ஆகிவிடும். அப்படி இருக்கக்கூடாது, இருவரையும் மதிக்க வேண்டும் குழந்தைகள். நன்றிங்க டாக்டர், மிக அழகான ஒரு கருத்து. பல குடும்பங்களில் நான் பார்க்கறது நான், அதாவது ஆண் என்ன பண்ணுறான், குழந்தைகள் பார்க்கின்றபடி சம்சாரத்தை அடிக்கிறது, அதை வந்து வீரன் வேறு பேசுகிறான். நண்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், என் சம்சாரத்தை நீங்கள் போனப்போ கையை நீட்டினேன் வச்சாம்பாரு ஒன்று, பசங்கள்லாம் அழுது ஓங்கி பயந்து நடுங்கி ஒடுங்கி உக்காந்துருதுன்னா இதெல்லாம் பெருமையாக அங்கே சம்சாரத்தை அடிக்கிறது. டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்குள்ளே சின்ன சின்ன மன கஷ்டம் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு மேலே சண்டை போடாதீங்க, வார்த்தைகள் வந்து கண்ணியமாக இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க, தெரியாது அம்மா முக்கியமா அப்பா முக்கியமா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நமக்கு சோறு கொடுக்குறாங்க. அப்பா நமக்கு பொம்மை வாங்கி தராங்க, அம்மா நமக்கு சோறை கொடுக்குறாங்க, எதனால் ரெண்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு புரியாத ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். அது பாதுகாப்பு இல்லையா நமக்கு, அம்மா அப்பா சண்டை போட்டால் நாளைக்கு நமக்கு எதிர்காலம் என்ன ஆகும். இப்படிலாம் அந்த குழந்தைக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக ஒருவருக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் குடும்பம்னா கண்டிப்பாக வந்து மனவேதனைகள் பிரச்சனைகள் ஏக்கங்கள் எதனா இருக்க தான் செய்யும். ஏன்னா வாழ்க்கை நான் சொன்னீங்க, ஒரு குடும்பத்தை நடத்துவது என்பது அத்தனை எளிதான விஷயம் இல்லை. அதனால் உங்களுக்கு என்று ஒரு சினிமா பார்க்க நேரத்தை ஒதுக்குறோம், தொலைக்காட்சி பார்க்க நேரத்தை ஒதுக்குறேன், குடும்ப பிரச்சனைகளை பேசுவதற்காக நேரத்தை ஒதுக்கி பேச தொடங்குகின்ற பொழுது அங்கே வந்து சண்டைக்கு வாய்ப்பு இல்லை, அமைதிக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எந்த நிலையிலும் சரிங்க, உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டக்கூடாது. அது சொல்லுவாங்க, மனநிலைக்கு ஏற்றால் போல பேசாதீங்க, மனநிலை மாறலாம் ஆனால் அந்த சூழலில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இருக்கு பாருங்க, ஒருபொழுதும் மாறாது என்று சொல்வார்கள். நான் ரொம்ப கோபமாக இருக்கிறேன், டாக்டர் ஐயா பார்த்து என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, நாளைக்கு திடீர்னு டாக்டர் ஐயா பார்க்கும்போது எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அப்போ எனக்கு குஷியாகி ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் நினைப்பாங்க, நேற்று இவன் என்ன வேலை காட்டினா தெரியுமா, நம்மளை எப்படிலாம் காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நேற்றுனா டாக்டர் ஐயா மேலே கோபமாக இருந்தேன், இன்றைக்கி எனக்கு டாக்டர் ஐயா ஒரு கிஃப்டை கொடுத்தேன், குஷி ஆகிட்டேன், அப்போ நான் பாராட்டுறேன். ஆனால் அந்த காயப்பட்டது காயப்பட்டது தானே. அதான் சொல்கிறாங்க டாக்டர், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அடுத்தவங்களுடைய மனசு நோகுமாறு பேசாதீங்க, அவங்கவுங்களுக்கு உரிய ஒரு மரியாதையை கண்ணியத்தை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். சொன்ன இல்லையா, மனநிலைக்கு ஏற்றாது போல் நீங்கள் பேசாதீங்க, மனநிலை மாறலாம், அந்த சூழலில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் ஒருபொழுதும் மாறாது. அழகான கருத்துக்கள். மீண்டும் நேர்களே, உங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொண்டு, நாளைக்கு ஏதோ ஒரு புதிய கருத்தோடு வந்திருக்கிறாங்க டாக்டர், நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேலும் மீண்டும் நாளை டாக்டரை வரவேற்க ஆவலாக இருக்கின்றோம். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.